ஏய், யார சைட் அடிக்கிற? உன்னை விட 2 வருஷம் சீனியர், 3rd இயர் தெரியும்ல. அந்த மரியாதை இருக்கட்டும். 3rd இயரா? நீ காலேஜ்ல தான் 3rd இயர், நான் 8th ல 3rd இயர், 10th ல 3rd இயர், +2ல 3rd இயர், அதுக்கு அப்புறம் தான் இங்க 1st இயர். இங்கிருந்து அவங்களாம் விரட்டாம நான் போக மாட்டேன். இப்ப சொல்லு, சீனியர் யூ சீனியரா ஐ சீனியரா? சாரிண்ணா. அண்ணாவா? எது இந்த ஐயராத்துல சொல்வாளே, வாங்கோ அண்ணா, போங்கோ அண்ணா, காப்பி சாப்பிடுங்கோ அண்ணான்னு. அந்த அண்ணா தானே? நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், நேக்கு புரிந்துடுதோ. எதுவா இருந்தாலும் என் தோப்பனார்ட்ட பேசிக்கோங்க, என்னால இப்போதைக்கு முடியாது, எனக்கு படிப்பு முக்கியம். நீ படிச்சு உருப்பிட்ட மாதிரிதான். நல்ல சகுனம், இதே மூடில கிளாஸ்க்கு போயிட வேண்டியதான். கிளாஸ் இந்த பக்கம் இல்ல. பஸ் இங்க உட்காருங்க. பஸ் இங்க என்ன கரகாட்டமா நடக்க போகுது? முன்னாடி உட்காந்து ஆண்டு பாக்குறதுக்கு பாயம் மூட சட்டி மண்டையா? வராம பாரு படிக்கிற புள்ள. எப்படி சொல்ற, கண்ணாடி போட்டுக்கான்ல. பஸ் இங்க உட்காருங்க. யாரு இவங்க? இவங்களை பார்த்தா படிக்கிற மூஞ்சி மாதிரி தெரியலையே. பஸ் ஸ்டாண்டில் இஞ்சி மறுப்பேன் விற்கிற மாதிரியே இருக்காங்களே. வணக்கம் பஸ். ஹாய். சித்தநாதனா? இல்லை, அருணாச்சலம். நான் விபூதியை கேட்டேன். நான் பேரை சொன்னேன். ஆஹா, ஏதாவது கேள்வி கிளி கேட்டா? கேள்வி கிளிவுன்னு என் பக்கம் வந்தா நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிருவீங்கல்ல? சரிதான். ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? சொல்லக்கூடாது. அதான் ஏன்? தெரியாது பாஸ். தெரியாதா? தெரியாதா நெடில்ல, தெரியாது குரில். இந்த நெடில் குரிலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. முக்கச்சுமை. அப்புறம் கண்ணாடி போட்டிருக்கீங்க. கண்ணாடி போட்டவெல்லாம் அறிவாளியா? இப்போ கண்ணாடி போட்ட ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ்க்கு வர்றாருன்னு வைங்க, அதுக்காக அவர் அறிவாளின்னு நினச்சிருவீங்களா? அது மட்டும் டேய், தினமும் காலையில பூண்டு 2 பல்லு எடுத்துக்க. கேஸுக்கு நல்லதா? இல்ல, கிளாஸுக்கு நல்லது. மூக்கு நீ ஏண்டா பிடிக்கிற? நாத்தத்துக்கு பிறந்தவனே, எந்திரிச்சு வெளியில போடா. பாஸ் பாஸ், நம்மளை கொல்ல பாக்குறேன் பாஸ். குட் மார்னிங் சார். உட்காருங்க உட்காருங்க. நீங்க 3 பேர் எந்திரிங்க? இதுக்கிட்ட முன்னாடி உட்காரக்கூடாதுன்றது. பாடம் நடத்தாம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு பாத்தீங்களா? பின்னாடி இருக்க அந்த 3 பேர் எந்திரிங்க. பாஸ் நம்மள எதுக்கு கூப்பிடுறாரு? பேர் ஈர் கேட்கவா இருக்கும். அதான் ஈஸியாச்சே. சார், மை நேம் இஸ் சோனா மீனா ஆனா அருணாச்சலம். அப்படியா? எஸ். நீங்க 3 பேர் முன்னாடி வாங்க, நீங்க 3 பேர் பின்னாடி போங்க. பாஸ் நம்மளை முன்னாடி வர சொல்றாரு. கொஞ்சம் மூடிட்டுறேன். என்னது ரொம்ப ஹார்டா பேசுறாங்க? கரையாட்டம் பார்க்க போற போல. போ போ, வந்து வாயிலேயே குத்துற. ஏங்க சார், நாளைக்கு எங்களை இதே மாதிரி மாத்தி உட்கார வச்சிருவீங்களா சார்? 3 வருஷம் முடியற வரைக்கும் உங்களுக்கு முத பெஞ்ச் தான். 3 வருஷமா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நான் ஈக்வேஷன் எழுதி போடுறேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. டெஃபினேஷன் அப்புறம் சொல்றேன். வேதியியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, இனி உயிரியல் எடுக்காம விட மாட்டாரு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலேஜுக்கு தான். காலேஜுக்கா? இன்னைக்கு சனிக்கிழமை. அப்ப நேத்து வெள்ளிக்கிழமை மாப்ள. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. என்னவோ காலேஜ் படிக்கிற மொசலை கட்டியப்பாரு. டேய், இன்னைக்கு புரட்டாசி சனி, ரோட்டு பெருமாள் கோயில விசேஷம், எனக்கு நல்லபடியா புத்திய கூடு. நான் அப்படி பிக்காளிப்பே மாதிரியே தெரியுதுன்னு சாமியை வேண்டி சாப்பிட்டு வரலவா? எனக்கு ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும், நீ கிளம்பு. சாமியை விட உனக்கு யாரா முக்கியமான ஆளு? சாமி மேல எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. டேய், படிக்கிறவங்க அப்படி சொல்லக்கூடாதுடா. இங்க பாரு, ரொம்ப சக்தியான சாமி, மனசுல என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே கண்ணு முன்னாடி காட்டும். நான் பிறந்த 5 வருஷமா எனக்கு பேச்சே வரல. இந்த கோயில விரத இருந்து விளக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு என்னோட ஸ்பீச் இந்த அளவுக்கு கிணீர் கிணீர்னு இருக்குது.
இத்தனை பேர் விரதம் இருந்து போறாங்களே, இங்க பாரா, இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமையா? என்ன மாப்பிள என்ன சொன்ன? என்னைய ஊதி தெரிய போட்ட? என்ன தெரிய போட்டு என்னமா சொன்னியே? என்னைய என்னைய எரியுதா விளக்கண்ண? டேய் சாமியை பத்தி தப்பா பேசாடா. டேய் சாமியை பத்தி நான் தப்பா பேசுறேனா? அங்க என்னதான் அப்படி ஆடிக்கிட்டு நிக்குது, ஆண்டு பாக்குறேன். ஏய் சந்தேகப்படாதடா, சாமி கண்ண குத்திரும். ஐயோ சாரி மாப்ள, சாரி, தெரியாம நான் குத்திட்டியோ. போடா என் டவுசர், போ போ, உன் கூட வந்த வளங்க. கதறி சட்ட கமலஹாசன் அப்புறம் உங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கு. சொம்பு தண்ணிய விட உன் சொல்லு ஜில்லுன்னு இருக்கு. செல்லம், என் பேரு செல்லம் இல்ல, செல்லம்மா. அதத்தான் செல்லம்மா சொன்னேன், நீ மொல்லமா போ. குட் மார்னிங் பாய்ஸ். விடு மாதிரி நோய் வேணி கத்திக்கிட்டே இருக்கு. நீ டேப் ரெக்கார்ட வேணா எட்டி உதைக்கலாம், ஆனா என்னோட ரெக்கார்ட உன்னால உடைக்கவே முடியாது. அருண் போய் வேட்டி எடுத்துக்கோடியா, எல்லாத்துக்கும் டீயா கொடு. தலைவரே, கட்சி ஆபீஸ் பக்கத்துல டீ கடை வச்சு பஜ்ஜி வியாபாரம் பண்றீங்கன்னு எதிர்கட்சிக்காரன் கேவலமா பேசுறான். வேணா நுவமா செருப்பு கட்டி அடிச்சு விடுவேன். டாய் டீ கடைனா உங்களுக்கு சாதாரணமா போச்சா? தலைவரே, தலைவரே, ஃபைட்டர் ஏன்டா பதறிக்கிட்டு வர்றேன்? தலைவரே, டீ கடல உட்காந்து வெட்டியா பேசுறீங்க. அங்க அவன் கோயில் பக்கத்துல ஒயின் ஷாப் மூடி பக்கா பாலிடிக்ஸ் பண்ணுகிறான். அவன் ஒயின் ஷாப்ப மூடுனா அவனுக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன மூடணும் அப்படிங்கறத யோசிங்கடா. கட்சி ஆபீஸ் தான் மூடணும். எது பின்ன என்ன தலைவரே, யோசிங்க யோசிங்க, எங்கேயே சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்களும் யோசிங்க. யோசிச்சு பேசுறவன் தலைவன் இல்லடா, அடுத்தவன் யோசிக்கிறத பேசுறவன் தான் தலைவன். யோசிங்க. என் ஜல்லக்குட்டி ஏதோ பெருசா யோசிக்கிறா. ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வரும் அம்பளம் தெரியுது. ஆமா தலைவர், கட்டி பெத்தாரு. என்ன பெருஜா யோசிக்கிறீங்க தலைவரே? நம்ம கடையில வடை மிஞ்சினா வடகரி போடுறோம், பஜ்ஜி மிஞ்சினா என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? நான் ஒண்ணா வீட்டுக்கு போயிட்டா? அப்ப இவ்வளவு நேரம் நீ என் கட்சியை பத்தி யோசிக்கல, என் கடை பஜ்ஜியை பத்தி தான் யோசிச்சிருக்கேன். கடையில இருக்கிற பூரா தின்னு திருப்பதி உங்கியல் மேல ஐடியாடா. கட்சியை டெவலப் பண்ண ஐடியா கொடுங்கடானா. கண்ணாடி போட்டதுல கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. தம்பி என்னையாப்பா வாடா. ஏண்டா ஸ்கூலுக்கு பக்கத்துல டாஸ் மார்க் வச்சிருக்கீங்களே, அப்புறம் எப்புறம் பசங்க பாஸ் மார்க் வாங்குவாங்க? ஒழுங்கு மரியாதை கடைய முடிச்சுட்டு இப்பதான் கோயில் பக்கத்துல இருந்த கடையை மாத்த சொல்லி மாத்திங்க செட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே எவனா கடை அங்க மாத்தி இங்க மாத்திரம் வந்தீங்க, தொலைச்சு விட தொலைச்சு கிளம்புறேன். நல்ல வேலை தலைவரே, கண்ணாடி உடையல. கண்ணுமே பழுத்து போய் நிக்கிறேன், கண்ணாடி உடையலையா? ஏண்டா அவன் சொன்ன மூடுறானுங்க, நம்ம சொன்ன முற்றானுங்க. நமக்கு எதுக்கு தலைவர் ஸ்ட்ரைட்டா கவர்மெண்டோட சண்டை? கரெக்ட். இப்ப என்ன ஸ்கூல் பக்கத்துல வைன் ஷாப் இருக்க கூடாது அவ்வளவுதானே? ஸ்கூல் போயிரு. வெரி குட், நல்ல ஐடியாவா இருக்கே. பாலோமே, இன்னைக்கு குடிகாரங்க ஓட்டுறாண்டு அதிகமா இருக்குது. தலைவரே, ஒவ்வொரு குழந்தைய தூக்கி வெளியே போட்டுட்டா? ஒரு வாரம் ஆகும், பரவாயில்லையா? ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூண அளவுக்கு கூட இல்ல. மொத்த குழந்தை ஒரு நிமிஷத்தை எப்படி வெளியில கொண்டு வரணும் பாரு. எட்ராக்கிய ஏண்டா அடிக்கிறப்ப கரெக்டா எஸ்கேப் ஆயிறீங்க, அடுத்து முடிச்சவனும் எப்ப கரெக்டா என்ட்ரி கொடுக்கறீங்க? நாங்க டைமிங்ல வெளிய போறோம், நீங்க டைமிங்கே மிஸ் பண்றீங்களே பாஸ். கண்மணிகளே, எனக்காக கடையில உடைக்கிறங்கிற பேர்ல யாரும் காசை திருட கூடாது ப்ளீஸ். போயிட்டு வாங்க தலைவர், தலைவர் வர வரைக்கும் நாம தான் தலைவர். சாப்பிட்டா சார்?
என்ன மாலை போட்டு இன்ஸ்பெக்டரை கரெக்ட் பண்ண வந்தியா? மனு கொடுக்க வந்தேன். அரசியல்வாதினா ரயில மறிக்கணும், ஜெயில உடைக்கணும், அதை விட்டு போட்டு மனு கொடுக்க வந்தேங்கிற உன்னையா எதிரின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. எனக்கு தாண்டா உன்னை எதிரின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. உன் கவுண்டருக்கு கவுண்டர் கொடுக்க இப்ப என்கிட்ட டேட் இல்ல, இன்ஸ்பெக்டர் ஒரு மீட் இருக்கு. பாய் எதிரி. எது கமான் டேய், என்னடா இந்த லூசு, என்ன எதிரின்னு சொல்லிட்டு போறான்? இப்படிதான் சோறு புதா சொல்லி தெரியறான். இப்படியா அவனுக்கு எதிரி என்ன பண்ணுவான்னு காட்ட வேணாம். ஹலோ, யார் பேசுறது? நாங்க யாருங்கிறது முக்கியம் இல்ல, என்ன தைரியம் இருந்தா எங்க இயக்க தலைவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பேன். முன்னாடி வெள்ள வெளியேறின சட்டை போட்டு கனகரே உட்கார்ந்துருக்காருல, அவர் தான்டா. அவர் ஒரு சினம் கொண்ட சிங்கம், வெறி கொண்ட வேங்க, யாருக்கும் அடங்காத மதம் கொண்ட யானை. இங்க பார், அவர் எப்படி உள்ள வந்தாரோ அப்படியே வெளியே அனுப்பிச்சு வைக்கிற. அவர் மேல உன் கை பட்டுச்சு. ஒரு நிமிஷம்டா, ஒரு நிமிஷம். நீ ஹாய் சொல்லுங்க. ஏய், எங்க இயக்க தலைவர் மேலே கை வச்சிட்ட நீ? இன்னும் ஒரு நிமிஷம்டா. மானா இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இப்ப காலை யோசிச்சா என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, அவர் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்தது. ஒரு சொட்டு ரத்தம் என்னடா, ஒரு லிட்டர் ரத்தத்தை போறீங்களா? அப்படி லைன்ல கொஞ்சம் வெயிட் பண்றான். ஏய், வேணா வேணா வேணா. ஓகே டேய், பாடி வரதுக்கு 1 hour ஆகும், போய் ஒரு டீ சாப்பிட்டு வரலாமா? கூல் ட்ரிங்க்ஸே சாப்பிடலாம் மச்சான். சாப்பிடுவோம். அம்மா குரங்கு. பழைய ராமராஜன் சட்டை ஆக்கிட்டானே. ஏ வேஷ்டி எங்க? சாரி தம்பி, வேஷ்டி எங்களை காப்பாற்ற முடியல. வேஷ்டியும் வேஸ்ட் பண்ணிட்டேங்க, என்னையும் வேஸ்ட் பண்ணிட்டேங்கல்ல. அந்த மொட்டையன் பேர் என்ன தம்பி? எதுக்கு வீணா பிரச்சனை? ஓ யாங்க, அடிச்சதுக்கு தான் காரணம் தெரியல, அடிச்சவன் பேரு கூட தெரியலன்னா ரொம்ப கேவலமா இருக்கும் ஐயா. தலைவரை பத்தி தெரியாது, இன்னாரு சேஷனி அப்படி பா கதிகாலங்க வச்சிருப்பாரு. தலைவருக்கு சிறைக்கு சென்ற சிங்கமே பெரிய பேனர் இருக்கு. அம்மா தெரிய நம்ம தலைவர். தலைவரே, எங்களை விட்டு இன்ஸ்பெக்டர் கூட ஹோலி பண்ணிக்க கொண்டாட்டு வரீங்களா? ஏண்டா கோழி அறுத்த மாதிரி அறுத்து அனுப்பியிருக்கேன். ஹோலி பண்டிகையா போட்டாண்டா? என்னது, இன்ஸ்பெக்டர் உங்களை அடிச்சிட்டானா? அந்த இன்ஸ்பெக்டர் நாங்க சும்மா விட மாட்டோம். நீங்க உள்ள போனா அவே உங்களை சும்மா விட மாட்டேன். நமக்கு எதிரி அந்த இன்ஸ்பெக்டர் இல்லடா. வேற எங்கிருந்தோ ஒரு போன் கால் வந்துச்சுடா. அந்த போன் வந்ததுக்கு அப்புறம்தான் சும்மா இருந்த பொங்கி எழுந்து பொறிச்சு தள்ளிட்டாண்டா. நான் தாண்டா போன் பண்ணேன். டொக்க, ஒரு போன் கால்ல உன் கால் கையை உடைச்சிட்டேன் பாத்தியா? அரசியல போட்டி போட்டு ஜெயிக்கலாம், இப்படி போட்டு கொடுத்து ஜெயிக்க கூடாது.
எதிரிய முதுகுல குத்த கூடாது. முகத்துக்கு நேரா நின்னு குத்தணும். உங்களுக்கு தைரியம் இருந்தா எங்க தலைவர் மூஞ்சில குத்துங்க பாப்போம். உங்க அண்ணன் பெரிய வெண்ண போர்மா எனக்கு தெரியும். நாளைக்கே சகிலாவை கூட்டிட்டு வந்து சகிலா கால் சைஸ் இல்ல. அண்ணி பழக்கடையில பழம் வாங்கிட்டு இருக்காங்க, வாங்கண்ணா நாமளும் பழம் வாங்க போவோம். பழம் வாங்க போய் பல்பு வாங்கிட கூடாதுரா. பொண்ணுங்களை முதல்ல ஓரமா நின்னு பாக்கணும், அப்புறம் வீரமா நின்னு பாக்கணும். இப்படியே பார்த்தா அவ தூரமா போயிருவா. ஆப்பிள் என்ன விலை? 150 ரூபாயா? ஒரு ஆப்பிளே ஆப்பிள் விலை கேக்குறதா? இது அவ்வளோ பெரிய காமெடி இல்ல. ஆரஞ்சு ஒரு கிலோ அவ்வளோ? 120 ரூபாமா? 50 கிலோ ஆரஞ்சு, ஒரு கிலோ ஆரஞ்சு கேக்குதா? ஏய் கரும் பண்ணி சும்மா கவிதை சொல்லி கடுப்பேத்தாத. நான் பண்ணி இவ தான் என் கனவு கண்ணி, தூக்குங்கடா அவளை. அவன் சீன் பண்ணி தான் லவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சீனே இருக்கு, நீங்க ஒன்லி ஆக்ஷன் மட்டும் பண்ணா போதும். பாப்பற அண்ணனோட ஆக்ஷன. ரொம்ப முடியலையா? எனக்கு ஒரு பிரச்சனைனா இங்க இருந்து மாமா வரீங்க? நாட்டுக்கு ஒண்ணுனா ஆர்மி வரும், ஊருக்கு ஒண்ணுனா போலீஸ் வரும், உனக்கு ஒண்ணுனா இந்த மாமே வரும். ஒரு ஸ்டெப் பேக்கில் போய் உன் மாமனோட விளையாட்ட வேடிக்கை மட்டும் பார். அங்கே போகாத, பாடி வரும். இன்னும் பேக்கில் போ. அவர்ஷனா இருக்கானே, சம்திங் ராங். கோஆபரேட் பண்ணு. இனிமே இந்த மார்க்கெட்ல எவனாவது அத்த பொண்ண கிண்டல் பண்றத பார்த்தேன், உடம்புல கால் இருக்கும், கை இருக்கும், மூக்கு இருக்கும், முழி இருக்கும், ஆனா உசுறு மட்டும் இருக்காது. தடையா வாடா செல்லம். தலை பேசின டயலாக இந்த தருதலை பேசிட்டு போதே. தொழில் தர்மம் பாஸ். பட் ஒரு விஷயம்டா, இது வரைக்கும் ஜிம் பாய்ஸ் காதலை பிரிக்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா முதல் தடவையா சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்றீங்க பாத்தீங்களா? I like you, da. Varam, boss. Nalla irukken. Hey, vaangada.